வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுகம் பில்டர்ஸ் யூடியூப் சேனல். நீங்க பார்த்து பாசிட்டா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்க எப்ப என்ன வீடியோ போட நீங்க மிஸ் பண்ண பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம வீடியோ அருமையான நோட்டிஃபிகேஷன் கிட்ட பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டியன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்டியன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி வந்துருக்கூடிய அப்ரண்டிஸ் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓஎஃப்பி அப்படின்னு என்னன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு. இது இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மிலிட்ரி அதாவது ஆர்மி எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஆர்மியோட டேங்காக இருக்கட்டும் கன்னாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கான எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த ஓஎஃப்பி தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிரான்ச் தான் நம்ம திருச்சியில் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம அப்ரண்டிஸ் வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டீடெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 இயர் அப்ரண்டிஸ்க்கான ட்ரைனிங். ஏன் நம்ம அப்ரண்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பீங்க, ஸோ அவங்களாம் இந்த வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது சர்டிஃபிகேட் வந்து வேல்யூபிள் தான். ஸோ நீங்கள் இந்த அப்ரண்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 84 வேகன்சி எடுக்கிறாங்க. அதில் டிப்ளமோக்கு வந்து 72, கிராஜுவேட்டுக்கு வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க அவங்களா. ஸோ இதுக்கான டிப்ளமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டைப்பண்ட் வந்து மந்த்லி 3542. ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட் பஸ் ஃபேர்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து போனால் தெரியும். ஸோ இதுக்கான பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், டிப்ளமோ சிவில், டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனல், அப்புறம் டிப்ளமோ இசிஇ, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ உங்களாம் வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து 3 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 2018க்கு அப்புறம் முடிச்சவங்க மட்டும் தான் இது வந்து எலிஜிபிள். 2018க்கு முன்னாடி முடிச்சவங்க வந்து வந்து எலிஜிபிள் கிடையாது அதையும் சொல்லிட்டாங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எம்ஹெச்ஆர் என்இடி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 10 கமெண்ட்க்கு மேலே வந்தால் தான் நான் இதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த கிராஜுவேட் பற்றி பார்த்துருவோம். ஸோ கிராஜுவேட் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா 4984 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்டைப் பண்ண கிடைக்கும். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த பிரான்ச்சஸ்லாம் எலிஜிபிள். நீங்களும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இன்ஜினியரிங்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 2018க்கு முன்னாடி முடித்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் எடுத்து போட வேண்டியது எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, இன்ஜினியரிங் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர் இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் அந்த சொல்லுவாங்க நேஷனல் அப்ரண்டிஸ் போர்ட்டலா, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அது தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இன்ஜினியரிங் டிப்ளமோ நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். அப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போஸ்ட் ஆகிடலாம். ஓகேங்களா, ஸோ 1 இயர் ட்ரைனிங் தான். ஸோ 1 இயர் ட்ரைனிங்னால விட்டுறாதீங்க. ஸோ ஒரு சில பேர் வீட்டிலே இருந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேங்களா, ஜாப் போயிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.